कविताक्षी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति यद्वाक्कृति पर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदांत भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विश्राणनबद्ध दीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। स्वामी देसिकनुடைய संकल्प सूर्योदयத்துல நாம இப்போ 10வது அங்கத்துல விவேகம், சுமதி, விஷ்ணு பக்தி இவர்கள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருக்க அந்த சன்னிவேசத்துல நாம இருந்துட்டு இருக்கோம். அதுல ராஜாவுக்கு சில கவலைகள்லாம் ஏற்படுறது. ராஜாவா இருக்கிற விவேகம் இப்ப பக்தியோகம் நமக்கு இது வரைக்கும் நிஷ்பத்தி ஏற்பட்டா மாத்திரம் போருமா, இதுக்கு மேல இந்த சரீரத்திலிருந்து கிளம்பி அச்சராதி மார்க்கத்தால போகணுமே, ஜீவகுண்டத்துக்கு போய் சேர்ற வரைக்கும் எத்தனை தடங்கள் வருமோ என்னமோன்னெல்லாம் ஒரு பயம், ராஜாவுக்கு பயம் இருந்துருக்கு. அந்த சமயத்துல விஷ்ணு பக்தி சொல்றா, என்னத்துக்கு எப்ப பார்த்தாலும் என்ன ஆகுமோன்னு நினைச்சுட்டு விசாரப்பட்டு இருக்கிறதே இருக்குங்கள, அதை விட்டுட்டு நமக்கு வரப்போற சந்தோஷத்தை நினைச்சுண்டு இப்போலேருந்தே அந்த சந்தோஷத்தோட இருக்கலாமே, நீ என்னத்துக்கு இப்படி எல்லாம் நினைக்கிறங்கோ, அங்க போனா சிவகுண்டத்துக்கு போனா பெருமாளுக்கு சமானமான போகத்தோட கூட அத்தியுதமா ஹாவுஹான்னு சாமகானம் பண்ணிண்டு பல்லாண்டே பல்லாண்டும் பாடுவோமேன்னு சொல்லிட்டு அந்த பெருமாளையே தியானம் பண்ணிண்டு நமக்கு ரொம்ப சந்தோஷம், அந்த பரிபூர்ண பிரம்மாண்டம்ன்றது வரப்போகுது, அதை நினைச்சுட்டு சந்தோஷப்பட்டு இருக்குமே, என்னத்துக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறதுன்னு சொல்லி இதுதான் வரப்போகுதுன்னு சொல்லி சொல்றா. அப்படி சொல்லச்சே சுமதிக்கு கொஞ்சம் இதுவா இருக்கு. சுமதி ராஜாவனுடைய மனைவி, அவளுக்கு கொஞ்சம் சந்தேகம் வருது. ராஜாவை பொறுத்தவரைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், நீ சொன்னது நல்ல விஷயமா இருந்துருக்கு, இனிமே இந்த சம்சாராத்மன்றதே நமக்கு வரப்போறது இல்லை, இந்த சம்சாரத்தை நாம ஒரு பிரகிருதி மண்டலத்தையும் தாண்டி சிவகுண்டத்தை அடைஞ்சு சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோஜிதமான கைங்கரியங்களையும் நாம பண்ணிட்டு இருக்க போறோம், இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும், எப்படிப்பட்ட ஒரு நிலையை நீங்க கொண்டு வந்திருக்கீங்களோன்னு இது வரப்போறதுன்னு சொல்ல செய்ய இதை நினைக்க செய்ய ராஜா சந்தோஷப்படுறான். இது விஷ்ணு பக்தி சொல்றா, என்ன விஷ்ணு பக்திக்கு தெரியும் இந்த மாதிரி எத்தனை பேரையோ இப்படிப்பட்ட நிலையை கொண்டு வந்து கொடுத்தவளே விஷ்ணு பக்தி தான். பெருமாண்டத்துல பக்தி இருந்தா தானே அது பெற முடியும். ஏ ஜன்ம கோட்டி பீர் உபார்ஜித சுத்த தர்மாக தேஷாம் பவச்சரண பக்தி ரதீவ போக்யான்னு சுவாமி தேசிகன் தேவநாயக பஞ்சாசத்துல சொல்ற. விஷ்ணு பக்தி போக்கியமாக ஆறுதுன்னாக்க எத்தனையோ ஜென்மங்கள்ல சுகிருதம் பண்ணியிருந்தாதான் அது முடியுமா, எத்தனை ஜென்மங்கள் பிராமணிகமாக இருந்துட்டு அந்த மாதிரி நல்லவனா நடந்தாதான் பகவத் பக்தியே போக்கியமா இருக்கும்னு எல்லாம் சொல்லி சொல்ற. அப்படிப்பட்டவள் அவள் போய் சொல்லுவாளன்னு அப்ப சுமதி கேட்கிறா, ஐயோ நீ ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறேன்றதுக்கோசரம் உமக்காக ஒரு பசப்பு வார்த்தை சொல்றாளா விஷ்ணு பக்தி, இல்ல நிஜமாவே இப்படி எல்லாம் நமக்கு நடக்க போறதா, இந்த புருஷனுக்கு நடக்க போறதா என்று கேட்கிற. அதுக்கு விவேகன் சொன்ன, விஷ்ணு பக்தி பொய்யே சொல்ல மாட்டா, அவளை என்ன நினைச்சுட்டு இருக்க, சத்தியவாதினி கல்வேஷா தனக்க சனந்தனாதிபி மகனியா மகா தபஸ்வினின்னு, யோ மகா தபஸ்வினி தனக்க சனந்தன சனத்சுஜாத சனத்குமாரான்னு சொல்லக்கூடிய மகான்களாலே ஏற்றுக்கொள்ளப்பட்டவள், அவளாலே கொண்டாட தகுந்தவளாக இருந்துருக்கிறவள், அப்படி இருந்துருக்கிற விஷ்ணு பக்தி போய் பொய் சொல்லுவாளான்னா, பொய் சொல்லவே மாட்டா, அதை பத்தி நீ விசாரப்படவே கூடாத என்பதாக சொல்லி சொல்ற. ஒரு விஷயம் சொல்றேன் கேளு, எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க என்று கேட்கிற சொல்ற விவேகன் சொல்ற. இப்ப பெரிய யுத்தம் தானே இங்க நடக்கிறது, விவேகனுக்கும் மகாமோகனுக்கும் நடந்த யுத்தம். இந்த யுத்தத்துல நடக்கல ஜெயிச்சாலும் சொர்க்கத்துக்கு போவா ஹதோவா பிராப்சசே இத கீதையில சொல்ற அர்ஜுனனை பார்த்து சொல்ற ஏய் உன்னுடைய தர்மத்தை நீ அனுஷ்டி அனுஷ்டிச்சு அதாவது க்ஷத்ரியனுடைய தர்மம் யுத்தம் பண்றதுன்றது அந்த தர்மத்தை நீ அனுஷ்டிச்சு இந்த யுத்தத்துல உனக்கு ஒரு கால் ஜெயிக்காமல் அவனால பிறரால எதிரியால அடித்து ஒரு அழியும் நிலை ஏற்பட்டதுன்னா கூட அப்ப நீ மரணம் அடைஞ்சானா சொர்க்கத்துக்கு போய் சேர போற ஹதோவா பிராப்சசே இல்லையா ஜெயிச்சியா உனக்கு நிச்சயம் சுகம் இருந்துருக்கு சொர்க்கம் இருந்துருக்கு இப்ப ரெண்டு விதத்தினாலையும் யுத்தத்துல மூழ்கிறவாளுக்கு அந்த சொர்க்க லக்ஷ்மி சொர்க்கத்துல இருக்கிற அப்சர ஸ்திரீக்கள்லாம் அவளை எப்பவுமே எதிர்நோக்கி இருக்கான்றது சத்தியமான ஒரு விஷயம் இப்ப நம்ம யுத்தத்துல ஜெயிச்சுட்ட விவேக மகாமோகனோட நடந்த யுத்தத்துல ஜெயிச்சாச்சு ஜெயிச்சதுனால மகாமோகனை எதிர்நோக்கி இருந்துருக்கா தேவலோகத்துல இருக்கிற தேவஸ்திரீக்கள்லாம் ஆனா மகாமோகன் இங்க விவேகனை எதிர்நோக்கி இருக்க இங்க ஜெயிச்சவர் விவேகனை எதிர்நோக்கி இருந்துருக்கா தேவஸ்திரீக்கள்லாம் விவேகனுக்கு தெரியும் சொர்க்கலோகமாக இருந்தாலும் கூட ஒவ்வொரு க்ஷணத்திலையும் அங்க போயாச்சுன்னாக்க நமக்கு நிம்மதி கிடையாது க்ஷணே புண்ணியம் மத்தியலோகம் பிரவேசித்தேன்னு சொல்லிருக்கு நம்மளுடைய புண்ணியம் போயிடுச்சோம்னாக்கா மறுபடியும் திரும்பி போனோம் சொன்னமேன்னு சொல்றதுலயே தான் நமக்கு மனசு போகுமே தவிர அங்க நிம்மதியா உட்கார்ந்து இருக்க முடியாது இதுதான் சொர்க்கலோகத்துக்கு உண்டான ஒரு இது நிலை எனக்கு அது வேணான்ட்டு விவேகம் ஏன்னா விவேகனாச்ச எது நல்லது எது கெட்டதுன்ற தெரியும் எது அல்ப சுகம் எது எப்பவும் அழிவில்லாத சுகம்ன்றது ரெண்டுமே தெரியும் அவருக்கு ஆகையால சொர்க்கமும் பார்த்தோம்னாக்க இதுவும் நிலையற்ற வாழ்வு தான் இது ஒன்றும் பெரிய விசேஷம்னு நாம நினைக்க முடியாதுன்னு தான் தாத்பரியம் எல்லாரும் இங்கேருந்து விதேசத்துக்கு போற நம்ம தேசத்தை விட்டுட்டு அது என்ன பரமபோக்கியமான எல்லாரும் அவ தான் சொல்லணும் அங்க இருக்கிற சிரமம்லாம் அவளுக்கு தான் தெரியும் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது அப்போ அந்த மாதிரி இருந்தாருனாக்க அவ மனசுலயும் எப்ப இருந்துருக்கும் என்னாகுமோ எத்தனை நாள் இங்க இருக்க போறோமோன்ற ஒரு அந்த ஞானம் தான் அவளுக்கு இருந்துருக்கும் கூடவே ஒரு பயமும் இருந்துருக்கும் அது ஒரு பெரிய சந்தோஷமான அதுன்னு ஒரு கேள்வி ஆகையால விவேகன் எனக்கு அந்த சொர்க்கம் வேண்டான்னு அப்ப என்ன பண்ண போற இந்த தேவதா ஸ்திரீக்கள் அப்சர ஸ்திரீக்கள் மொத்த பேருடைய எதிர்பார்ப்பும் என் விஷயத்துல வீணா போயிடும் நான் விரும்புறதெல்லாம் நேர மோட்சம்தான் ஆகையால நிர்ஜரீபிரபி நித்யதுல்லபே ஜாதுகா திதிக ஜாத கௌதுகா லப்சதே லலித காங்கிணி ஸ்வயம் மத்ரியாத்வ மனகம் மனோரதம் தேவஸ்திரீக்கள்லாம் எத்தனையோ பேர் எவ்வளவு விரும்பினாலும் கூட புருஷன்னு சொல்லக்கூடிய இந்த ஜீவாத்மாவையோ என்னையோ அவளால பெற முடியாதுன்னு ஜாதுகா திதிக ஜாத கௌதுகா நித்தியதுர்லபே ஜாதி காசிது ஏன்னா ஏன் பெற முடியாதுன்னு சொன்னாக்க எனக்கு விவேகம் வந்துருக்கு இதெல்லாம் அல்பமானதுன்றது எனக்கு நன்னா தெரியும் ஆகையால நான் போக முடியும் எனக்கு யுத்தத்துல மரணம் அடைஞ்சவனாலும் இருந்தாலும் கூட நான் யுத்தத்திலேயே மரணத்தை அடைஞ்சா கூட நான் இந்த சொர்க்கலோகத்தை நான் விரும்பல இப்ப யுத்தத்துல ஜெயிச்சாச்சு ஜெயிச்சதுனால எனக்கு சொர்க்கலோகம் வருதுன்னா கூட இந்த சொர்க்கலோகத்தை நான் வரல எனக்கு விவேகம் இருக்கிறதுனால நான் வரல சரி இப்ப இப்படி அத்தியந்த விரக்தனாக இருக்கிறதுனால இந்த முமுட்சுவாக இருக்கிற புருஷன் கூட இந்த புருஷனும் இந்த ஜீவனும் கூட நிர்ஜரீபிகி அப்படி நித்தியதுர்லபே இந்த தேவதா ஸ்திரீக்களால கூட அடைய முடியாதவன் எப்பவும் அடைய முடியாதவனாக இருந்துருக்கான் சரி லட்சதே லலித காங்கிணி ஸ்வயம் மத்ரியாத்வ மனகம் மனோரதம் என்பதாக சொல்றார். நீ எப்பவுமே நல்லதையே விரும்புறவளாக இருந்துருக்கிறதுனால உன்னுடைய மனோரதப்படி உன்னுடைய எண்ணப்படி இப்படிப்பட்ட ஒரு எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்பட போகிறது. நான் பெருமாளிடத்துல போய் இந்த புருஷனை சேர்ப்பிச்சு ஒரு சந்தோஷத்தை அடைக்க போறேன் என்பதாக சொல்ற. மகான் கல்வேஷ பிரதாதகா சகதர்மச்சாரிணே விஷயே மகாராஜஸ்யான்னு சுமதி சொன்னான். இந்த உன்னோடைய எல்லா விதத்துலையும் நல்ல கெட்டது ஒரு மனைவியா இருக்கிறவா சகதர்மச்சாரிணின்னு சொல்லி சொல்ற. கணவன் செய்யும் நல்ல காரியங்களுக்கெல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டியவள் தான் மனைவி. ஆகையால இப்படி நான் நீ பண்ற நல்ல காரியங்களுக்கெல்லாம் உனக்கு சகாயமா இருந்துட்டு இருக்கிறவள் விஷயத்துல நீ சொல்ற வார்த்தை இருக்க ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கறது. எனக்கு பெரிய ஒரு இதுதான் எனக்கு புருஷார்த்தம். உமக்கு மனைவியாக நான் அமைஞ்சு உம்முடைய காரியங்கள் நீ பண்ற எல்லா தர்ம காரியங்கள்லையும் நானும் பங்கு பெறுவதற்கு அதுக்கு உண்டான பலனை நான் இப்ப அடைஞ்சேன்னு இதை சுமதி சொல்ற. இது வரைக்கும் நாம ஏற்கனவே பார்த்தோம். இப்ப மறுபடியும் சொல்றேன் நானு. இப்ப ராஜா ஒரு சுத்து சுத்திண்டு ஒரு வார்த்தை சொல்ற. இதமகம் இதானீம் மதேகார்த்தேபியா சிரபரிசிராந்தேபியா பிரகர்ஷ காரணம் பிரக்யாபயாமி. எனக்காகவே எத்தனையோ பேர் உழைச்சா, அது ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல, எத்தனையோ நாள் எப்படியோ பேர் உழைச்சா. அதனால ரொம்ப எல்லாரும் களைச்சு போயிட்டா, சிராந்தாளா ஆயிட்டா. அவ எல்லாருக்கும் ஒரு நல்ல சமாச்சாரம் நான் சொல்ல போறேன் நானு என்று ஆரம்பிக்கிறேன். இங்க வித்யாபிஹி ஸ்வவிபட்ச பங்க பட்டுஷு ஸ்தானேஷ்வவஸ்தீயதாம் சித்தார்த்தைரனுமன்யதாம் சமதமஸ்வாத்யாய தோஷாதிபிஹி மத்சூதஸ்ய மனோரதஸ்ய ரதினா दृष्ट्वाध्वना संप्रति प्रत्यावृत्ति कथोज्झितेन परमं ब्रह्म प्रतिष्ठाप्यते. இவர் சொல்றார் ஒரு விஷயத்தை. இப்ப நீங்கள்லாம் யார் யாரெல்லாம் இவருக்கு சகாயம் பண்ணுவான்றத பத்தி இந்த இடத்துல பார்க்கணும். விவேகனுக்கு சகாயம் பண்ணுவா எல்லா வித்யைகள். சதுர்தச வித்யை என்பதாக சொல்ற. 14 வித்யைகள், சிக்ஷா வியாக்கரணம் சந்தகா நிருத்தம் ஜோதிஷம் ததான்னு சொல்லிட்டு வரிசையா 14 வித்யைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த 14 வித்யைகளும் வேதாந்தார்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு, வேத வாக்கியங்கள்லாம் இந்த அர்த்தத்தை தான் சொல்றதுன்னு நிஷ்கர்ஷம் பண்றதுக்கு தேவைப்படுறது. இப்போ வியாக்கரணம் தெரியலன்னாக்க அந்த வார்த்தைகள் அதனுடைய அந்த வாக்கியங்களுடைய அர்த்தத்தை சப்தார்த்தமே தெரிஞ்சுக்க முடியாது. அதுக்கு மேல இருக்கிற விபக்தி பிரகிருதி பிரத்யம்னு சொல்லக்கூடியவைகள்லாம் எதுவுமே நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. வியாக்கரணம் அவசியம். தர்க்கம் தெரிஞ்சுக்கணும். அந்த லாஜிக்கல் ரீசனிங்ன்றது அப்பதான் வரும். தர்க்கத்தினாலதான் தெரிய முடியும். மீமாம்சை தெரியணும். மீமாம்சா சாஸ்திரம் தெரிஞ்சாதான் இங்க வேத சாஸ்திரங்கள்ல என்ன நிஷ்கர்ஷன்றது, வேத வாக்கியங்களுக்கெல்லாம் எப்படி எல்லாம் நிஷ்கர்ஷன்றது தெரிஞ்சுக்க முடியும். அது எப்படி நிஷ்கர்ஷம் பண்றதுன்றதையும் நாம தெரிஞ்சுக்க முடியும். இப்படி நிருத்தம் சந்தஸ்ன்னு சொல்லி எத்தனையோ 14 வித்யைகளையும் நாம தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுட்டாதான் இந்த வேதாந்தார்த்தத்துல ஒரு தார்டியம் வரும், நிலைத்தன்மை வரும். இது மொத்தம் விவேகனுக்கு. விவேகனுடைய காரியம் என்ன? வேதாந்தார்த்தங்களை தெரிஞ்சுக்கிறது. வேதத்தினுடைய உண்மை பொருளை தெரிஞ்சுட்டு அதுபடியாக நடக்கும்படியாக பண்றது, புருஷனை நடக்கும்படியாக பண்றது. இதுதான் விவேகனுடைய காரியம். இந்த விவேகனுடைய காரியத்துக்கு உறுதுணையாக இருந்த சதுர்தச வித்யாஸ்தானங்களை பார்த்து சொல்ற, நீங்கள்லாம் இத்தனை நாளா எனக்கு ரொம்ப ரொம்ப சகாயம் பண்ணினுங்கோ, இப்போ எனக்கு பலசித்தி எது வரைக்கும் வேணும்? இது இந்த அர்த்த நிஷ்கர்ஷம் வரைக்கும். அர்த்த நிஷ்கர்ஷம் வந்து புருஷனை நல்வழிப்படுத்துற வரைக்கும் இது வரணும். புருஷனுக்கு அந்த கர்ம சம்பந்தம் விட்டு போய் அவனுக்கு மோட்சம் வந்துடுத்துன்னா அதுக்கப்புறம் இதை பத்தி விசாரம் இல்லை. ஆகையால இத்தனை நாள் வரைக்கும் இந்த 14 வித்யைகளும் சாஸ்திரங்கள்லாம் எனக்கு நீங்க மொத்த பேரும் உபகாரம் பண்ணுங்கோ அந்த விவேகம் ஏற்படுவதற்கு எது நல்லது எது கெட்டதுன்றதை தீர்மானம் பண்ணுவதற்கு இந்த 14 வித்யாஸ்தானங்களாக இருக்கிற நீங்க எல்லாரும் எனக்கு சகாயம் பண்ணினங்கோ இப்போ நீங்க எல்லாரும் போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்கோ அதோட மட்டுமல்ல శ్రమ பரிகாரம் பண்ணிக்கிறதோட மட்டுமல்ல யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுறதோ அவள்கிட்ட போய் இருங்கோ இப்போ எனக்கு என் விஷயத்துல உங்களுடைய காரியம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் विद्याभिः स्वविपक्षभङ्गपटुषु स्थानेष्वस्थीयताम् अववाल्डिय पक्षत्तुक्कु एदिरिगळान पक्षंगळ इद निराकरिक्किरल शक्तियुडैय इडंगळल नींग इरुक्क वेंडियदु इप्पो इदुक्कु मेल ओन्नुम नान सोल्ल वेंडियदिल्ल इप्पो यारेल्लाम मीदि पेरल इन्नुम नैया पेर इरुक्का अवाळेल्लाम इन्नुम विवेकम वरादपडी विवेकम விவேகனாலே அவளும் இந்த நல்வழிப்படுத்தப்பட்டவர்களாக தான் இருந்திருக்கா ஆனால இன்னும் தீர்மானம் வராத திசையில இருந்திருக்கா அவளுக்கு நீங்க கூட இருந்துண்டு நல்ல முடிவை ஏற்படுவதற்கு வழி பண்ணுங்கோ அங்க போய் இருங்கோ எனக்கு காரியம் ஆயிடுத்து எம் விஷயத்துல காரியம் ஆயிடுத்துன்னு சொல்லி சொல்ற இங்க ராஜா சரி இவா முடிஞ்ச பிற்பாடு இன்னொருத்தர் சொல்ற सिद्धार्थैः अनुमन्यतां शमदमस्वाध्याय तोषादिभिः भक्ति योगम पन्नणमनाक पुलंगळ अडकणु शमम दमम एन्न सोल्लकिरुदु शमम दममनु सोल्लचे मनस अडकिरुदु अदु वंदु अंतरिंद्रियम बहिरिंद्रियम एन्नु इरंडु विधमाग इंद्रियंगळ सोल्लपडुगिன்றன अंतरिंद्रियமாக இருக்குது மனசு பகிரேந்திரியமாக இருந்திருக்கிறது ஞானேந்திரியம் கர்மேந்திரியம்னு சொல்லக்கூடிய மீதி எல்லாம் இப்படி எல்லா இந்திரியங்களையும் அடக்கிறது இருக்க இதுதான் சமதமம்னு சொல்லி சொல்றது அடக்கிறதுன்னா இந்திரியங்கள் போற வழியிலேயே நாம போகாதபடி நம்மள ஒரு கட்டுப்படுத்திண்டு பகவத் விஷயத்துல ஈடுபடும்படியாக பண்றது அதுக்கு காரணமாக இருக்கிறவை இந்த சமதமங்கள் என்பதாக வேதாத்தியனம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த வேதாத்தியனம்னு சொல்லச்சே என்னன்னா பக்தி யோகத்துக்கு அங்கமாக அவவாளுடைய வர்ணாசிரம தர்மங்கள் சொல்லப்படுகின்றன அப்போ பிராமணனுக்கு வரச்சே அத்தியனம் அத்தியாபனம் யஜனம் யாஜனம் என்று சொல்லக்கூடிய 4 விஷயங்கள் அவனுக்கு கர்த்தவியமாக சொல்லப்பட்டிருக்கிறது யார் வந்து கேட்டாலோ அதாவது அதிகாரியாக வந்து கேட்டால்னாக்கா அவளுக்கு சொல்லி கொடுக்க மாட்டேன்னு சொல்ல கூடாது தான் அத்தியனம் பண்ணணும் தாம் பண்ணின அத்தியனத்தை பிறருக்கு சொல்லி வைக்கணும் தான் யாக யஜ்ஞாதிகள் அனுஷ்டிக்கணும் பிறருக்கும் அனுஷ்டிக்கும்படியாக பண்ணணும் இதுதான் பிராமணனுடைய பிரதானமான ஒரு செயல் இப்படி இந்த அத்தியனம்லாம் பண்றது என்ன பண்ணணும்னு கேட்டா இந்த சமதமாதிகளை ஏற்படுத்தும் நாம் அதோட இல்லாத ஒரு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் இது அத்தியனம் பண்றவாளுக்கு தான் தெரியும் இந்த திவ்ய பிரபந்தம் அத்தியனம் வரச்சே வேதத்தை சொல்லச்சே அது சொல்லச்சேயே அப்படியே பெருமாளே பிரத்யட்சமான மாதிரி இருக்கும் நமக்கு இது பாராயணத்துல சரிவித்தமானதான் தெரியும் பாராயணத்துல வரச்சே ஆகையால இது எல்லாத்தினுடைய காரியமும் இப்ப முடிஞ்சு போச்சு ஏன்னா இதனுடைய பலன்தான் இப்ப மோட்ச பிராப்தி வரப்போறது எல்லா கர்மாக்களும் புருஷனுடைய எல்லா கர்மாக்களும் போயிடுச்சு ஆகையால நீங்களும் எனக்கு அனுமதி கொடுங்கோ நான் சிவைகுண்டத்துக்கு போக போறேன் அந்த சிவைகுண்டத்துல போன பிற்பாடு ஹாவுகான சாமகானம் பண்ணிட்டு நான் பண்றேன்றது அது வேற விஷயம் இந்த கர்மாங்கமான அத்தியனம் இனிமே எனக்கு தேவையில்லை सिद्धार्थैः अनुमन्यतां शमदमस्वाध्याय तोषादिभिः मत्सूतस्य मनोरथस्य रथिना दृटाध्वना सम्प्रति मत्सूतस्य एन्नै सूतनाः उडय एन्बदः अर्थं मत्सूतस्य अन्नक सूतन्नक तेरोटी विवेक सारथिः नर्थम् விவேகன் சாரதியாக இருந்திருக்கான் அங்க புருஷன் தான் அந்த ரதத்துல உட்கார்ந்து இருக்கிறவனாக இருந்திருக்கான் மத்சூதஸ்ய மனோரதஸ்ய இப்போ இந்த ஒரு தேர் இருந்தேன்னாக்கா அந்த தேர்ல தேரோட்டி ஒருத்தன் தேர்ல உட்கார்ந்து இருக்கவும் ஒருத்தன் இதெல்லாம் இருக்கணும் இல்லையோ தேரோட்டியாக நான் இருந்திருக்கேன் அப்ப தேர் எதுன்னா मनसुदा रथम இந்த மனோரதத்தை தான் இருந்திருக்கு அப்போ மனோரதன்ற தேருக்கு அதுக்கு தேர உடையவனாக இருந்திருக்கவன் ரதினா திருஷ்டாத்மனா சம்பிரதி தேர உடையவனாக இருக்கிறவன் புருஷன் அந்த புருஷனுக்கு இப்ப வழி நல்லா தெரிஞ்சு போச்சு இனிமே ஒன்றும் மீதி பேர்லாம் தேவையில்லை மீதி பேருடைய அபேட்சை இல்லை இந்த இடத்துல திருஷ்டாத்மனா சம்பிரதி பிரத்யாவிருத்தி கதோஜிதேன பரமம் பிரம்ம பிரதிஷ்டாப்யதே எப்பேற்பட்ட ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்குன்னு சொன்னா சில சமயத்துல பார்த்தோம்னாக்க இந்த பசல் மாதிரி பசங்களுக்கெல்லாம் கோடு போட்டு உள்ள போறதுக்கோசரம் இந்த மூலையில ஒரு ஒரு என்ட்ரி பாயிண்ட் ஆட்டம் ஒன்று இருக்கும் மேலே ஒரு வஸ்து ஒன்று இருக்கும் அந்த வஸ்துவை பிழைக்கிறதுக்கோசரம் இந்த கட்டத்தால உள்ள நுழைஞ்சு போகணுன்ற மாதிரி ஒரு பொம்மை எல்லாம் போட்டு ஒன்று பசல் மாதிரி ஒன்று இருக்கும் பசங்களுக்கு அந்த மாதிரி நமக்கும் என்ன இருக்குன்னாக்க நாற்பக்கமும் நாலு பக்கமும் வழி இருந்துருக்கு அந்த வழியில போனோம்னா இந்த வழியில போறதா அந்த வழியில போறதா எப்படி போறதுன்னெல்லாம் தெரியாத ஒரு நிலையில ஏற்கனவே இருந்திருக்கும் அப்ப நேர் வழியில் இல்லாத வழியில நாம கணக்கு போனோம்னா கொஞ்ச தூரம் கழிச்சு மறுபடியும் வந்த இடத்துக்கே வர வேண்டியதோ இல்லை போகாத மேலே போக முடியாத தடங்களோட நின்று மறுபடியும் திரும்பி வந்துட வேண்டியதாக வரும் அது அந்த மாதிரி இப்போ தோமாதி மார்க்கத்திலாம் போனோம்னா சொர்க்காதி பலனை உத்தேசிச்சு நாம போனோம்னாக்க அங்க மறுபடியும் வந்த இடத்துக்கே மறுபடியும் வந்து சேர வேண்டி போயிடும் ஏன்னா ஒரு லெவலுக்கு மேலே அது போக முடியாது அந்த எந்த இடத்துக்கு போகணுமோ போக வேண்டிய இடத்துக்கும் போக முடியாத போயிடும் இதுதான் நிலை ஆனா இப்போ விவேக சாரதியாக இருந்திருக்கிற மனோரதம் இந்த தேரை உடையவனாக இருந்திருக்கிற ரதி ஒரு அற்புதமான வழியை கண்டுபிடிச்சிட்டான் இந்த வழியில போறதுனால என்னாச்சுன்னா திரும்பி வருதுன்றதே கிடையாது எந்த இடம் நாம போக வேண்டிய இடமோ டெஸ்டினேஷனோ அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துட போறோம் அதுதான் இங்க சொல்ற பிரத்யாவிருத்தி கதோஜிதேன பரமம் பிரம்ம பிரதிஷ்டாப்யதே பிரத்யாவிருத்தி கதோஜிதேன திரும்பி வருதுன்ற வார்த்தையே இல்லாமல் பரமாத்மாவை பெறுவதற்காக போக போறான் என்பதாக சொல்ற இந்த அர்ச்சனாதி மார்க்கத்தினால இப்பொழுது பரபிரம்மத்தை குறித்து பிரயாணம் செய்ய போறான் இனிமே அந்த திரும்பி வருதுன்ற பிரஸ்தாபமே இல்லை அந்த அந்த ஒரு கதையே இல்லை ஆகையால இனிமே நீங்கள்லாம் ஒன்றும் விசாரப்பட வேண்டாம் சாஸ்திரங்கள்லாம் அவாவா எந்த யாருக்கெல்லாம் இன்னும் பிரதிஷ்டை ஏற்படலையோ அவள் இடத்துல போய் பிரதிஷ்டையை ஏற்படுத்துங்கோ சமதமாதி குணங்கள்லாம் இருக்க உங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப தன்யவாதம் உங்களால தான் நான் இந்த நிலையை அடைஞ்சிருக்கேன் உங்க எல்லாருக்கும் தன்யவாதம் நீங்க எனக்கு அனுமதி கொடுங்கோ நான் போய் சேர சொல்லிட்டு ஒரு நல்ல காரியம் பண்ணச்சே யார் யாரெல்லாம் சகாயமா இருந்திருக்காளோ அவ மொத்த பேருக்கும் நாம தன்யவாதம் சொல்லிட்டு தான் நாம அந்த நல்ல காரியத்தை முடிப்போம் அதே மாதிரி தான் இந்த இடத்துலயும் நல்லது நடந்துக்கு ஒரு கல்யாணம் நடந்து முடிஞ்சதுன்னாக்கா இதுக்கு சகாயமா இருந்தவா எல்லாரையும் பார்த்து நீங்கள்லாம் எனக்கு ரொம்ப சகாயம் பண்ணிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு நான் எப்படி நான் பிரதிகர்த்தவியம் அதாவது திருப்பி நான் எப்படி நான் பண்ண போறேன்னு தெரியலையே அஞ்சலி தான் உங்களுக்கு எல்லாம் கை கோப்பறது தான் எனக்கு கைமாறாக இருக்கு வேற ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி அவளெல்லாம் எப்படி அனுப்பிச்சு வைக்கிறோமோ அதே மாதிரி தான் சமதமாதிகளையும் சாஸ்திரங்களையும் இந்த ராஜா அனுப்பிச்சு வைக்கிறான் வித்யாபி ஸ்வவிபட்சபங்க பட்டுஷும் தானேஷ்வஸ்தீயதாம் சித்தார்த்தைரனுமன்யதாம் சமதம ஸ்வாத்யாய தோஷாதிபிஹி மத்சூதஸ்ய மனோரதஸ்ய ரதினா திருஷ்டாத்மனா சம்பிரதி பிரத்யாவிருத்தி கதோஜிதேன பரமம் பிரம்ம பிரதிஷ்டாப்யதே இதுக்கு மேல இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் கேட்டுக்கொண்ட பிராச்சீமேகபதீம் த்யக்த்வா பிரதீச்சீமாஸ்திதः பிரபுஹ உதீச்சீமேவ கந்தாசௌ மத்வாவாசீம் கதஞ்சானாம் பிராச்சீமேகபதியும் தெக்வாம் பழசா இருக்கு ரொம்ப நாளா அனுபவிக்கப்பட்டதாக ஒரு ஒத்தையடி சம்சார மார்க்கம் இருக்கு அந்த சம்சார மார்க்கத்தை விட்டுட்டு இன்னொரு மார்க்கத்தை இது அடையிறது அதாவது இந்த வழி போக வேண்டாம் இன்னொரு வழிக்கு போவோம்னு சொல்லிட்டு போறான். இது போச்சு இன்னொரு வழிக்கு போச்சு. இப்ப இத்தனை நாளா போன வழியை காட்டிலும் உத்தமமான ஒரு வழி இருந்துருக்க, அந்த வழிக்கு இவன் போறான். இப்ப மறுபடியும் இவன் எப்பவுமே அந்த தாழ்ந்த வழிக்கு போக மாட்டான். இதுதான் ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் இது. ஆனா இதனுடைய உள்ளுக்குள்ள ஒரு அர்த்தம் இருக்கு. அதாவது ஒருத்தன் கிழக்க நோக்கி போயிட்டு இருக்கான், இதுதான் இத்தனை நாளா எல்லாருமா போற வழியா இருக்கு. இந்த வழியில போயிட்டு இல்ல, இது எல்லாரும் இந்த சம்சாரத்துல போய் ஒழுண்டு வர்றது வழி இது, இது மறுபடியும் எங்கேயான திரும்பி வந்துடுற மாதிரி இருக்கும். ஆகையில இந்த வழி வேண்டாம், வேற வழியில போவோம்னுட்டு அந்த சம்சார மார்க்கத்துக்கு எதிராக இருக்கிற மார்க்கத்துல போறான். அந்த எதிராக இருக்கிற மார்க்கம்ன்றது பிரதீட்சை மார்க்கம், மேற்கு நோக்கி போறது. இப்படி போறவன் அந்த இடத்துல இருந்து திரும்பி வரதா இருந்தா கூட வடக்கு பக்கம் தான் வருவானே தவிர தெற்கு பக்கம் வரமாட்டான். ஏன்னா இப்படி பிரதட்சணமா தான் போவோம், அடுத்தது வரப்போறது. ஏன்னா ஏற்கனவே தெற்கு பக்கத்தை ஸ்கிப் பண்ணிட்டு அதை விட்டுட்டு தான் நேர போறான். அப்ப வடக்கு பக்கம் போறதுன்றது இருக்க, அது உதீச்சி மார்க்கம்ன்றது, அதுதான் அத்திராதி மார்க்கம். தெற்கு பக்கம் போறதுன்றது இருக்க தூமாதி மார்க்கம். தூமாதி மார்க்கத்தினால போனோம்னா யமலோகத்துக்கு தான் போவோம், வேற இடத்துக்கு எல்லாம் போவோம். திரும்பி கடைசியில யம துல்லியமான ஸ்தானத்துல சொர்க்கத்தை கம்பேர் பண்ணச்சு. சொர்க்கத்தோட நாம இத மதிப்பிட்டு பார்த்தோம்னாக்க, அதாவது ஸ்ரீவைகுண்டத்தோட நம்ம துலனம் பண்ணி பார்த்தோம்னா இந்திர பதவி பிரம்ம பதவி எல்லாமே நரக்க தொல்லியம்தான். ஆகையால யாருமே அதுக்கு போக மாட்டான் என்பதுதான் தெரியப்படுத்தல. பிராச்சீமேகபதீம் த்யக்த்வா பிரதீச்சீமாஸ்தித பிரபு உதீச்சீமேவ கந்தாசௌ நத்வ வாசீம் கதஞ்சன. எந்த ஒரு சமயத்திலையும் சாம்சாரிகமான போகத்துக்கு இவன் ஆசைப்பட மாட்டான் என்பதுதான் இந்த இடத்துல சொல்ற விஷயம். இனிமேல் இவனுக்கு வரக்கூடிய விஷயத்தை பத்தி சொல்றேன். அப்ப பார்த்தோம்னா ஆகாசத்துல ஒரு பெரிய டிண்டிம வாத்தியம் வாசிக்கிறதான், டிண்டிம வாத்தியம் வாசிக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தால உண்டு பண்றது. என்ன அப்படின்னா, இது என்னாச்சு என்னாச்சு தெரியலையே, இவன் மூணு பேரும் கேட்கிறா ஒரு டிண்டிம வாத்தியம் வாசிக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்கிறாடாம். அப்போ சொல்லத்து விஷ்ணு பக்தி சொல்றான், ஸ்ருயதாம் இதம் மகாராஜேன நிவத்தமதி கஸ்மலஹா நிபுத புத்திய புத்திந்திரியா பரப்ரணிதி வைபவத் த்ருடித கர்மபந்த கிருதி விமுக்தி பரமத்புதம் துருதமுபைதி வித்வான் இதி த்ரிவர்கரசகஸ்மர த்ரிதுஷடிண்டிமஸ்தாட்யதே. ஒரு டிண்டிம வாத்தியம்ன்றது இருக்க, அப்படியே பேரி வாத்தியமா தட 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 தடதான்னு ஒரு பெரிய ஓசை கேட்டு பண்றது. இந்த கொட்டு மேடம் மாதிரி இருக்கும். இதெல்லாம் காஞ்சிபுரத்துல பெருமாள் திருமஞ்சனம் ஆகச்சு, இந்த சங்கதார பத்மதார திருமஞ்சனம் ஆகச்சு. இந்த டிண்டிம உடல்ல வாசிப்பா, அந்த வாசிக்கிற காம்பீரியமே ரொம்ப ரொம்ப அற்புதமா இருந்துட்டு இருக்கும். அது அப்படியே இந்த பக்கம் புருஷத்துவம் உறக்க சொல்லிட்டு இருப்பா, அந்த பக்கம் திருமஞ்சனம் நடக்கும். எதுவுமே அந்த பிரதித்வனி, அந்த அதுவும் அபிஷேக மண்டபத்துல பெருமாள் எழுந்தள் இருப்ப, அந்த போற வழியில ரெண்டு இடத்துலயும் கிட்ட கிட்டக்க இருக்கும். அந்த அந்த கல்லான கட்டடத்துல இந்த பக்கம் ஒருத்தர் அந்த பக்கம் ஒருத்தர் ரெண்டு பேரும் வேக வேகமா அந்த உடல்ல அடிச்சாடினாக்கா ரெண்டு கையாலும் அடிச்சுட்டு இருப்பா. அது பார்த்தோம்னா அப்படியே அந்த பிரதித்வனி, அதுவும் அங்கேயே ஒரு நம்மளே ஒரு தேவலோகத்துக்கே போயிட்டுமோ என்னமோ, நம்மளே செவ்வி குண்டத்திலேயே இருக்குமோன்ற ஒரு எண்ணத்தை நமக்கு ஏற்படுத்தும். இதெல்லாம் தான் டிண்டிம வாத்தியம்னு சொல்லி சொல்றது. வேற எங்கேயோ போய் பார்க்க வேணாம், இது இங்க காஞ்சிபுரத்துல போய் பார்த்தா தெரிஞ்சு போயிடும். விஷ்ணு பக்தி சொல்ற, ஸ்ருயதாம் இதம் மகாராஜேன்னு நான் ஒரு வார்த்தை சொல்றேன், நானு இதை நீர் கேளும்னு விஷ்ணு பக்தி விவேகனிடத்துல சொல்லி சொல்றேன். என்னன்னு, நிவத்த மதி கஸ்மலஹா நிவத புத்திய புத்தீந்திரியா நிவத்த மதி கஸ்மலஹா. மத்தியாக கஸ்மலம், மதியினுடைய மாலின்யம், புத்தியினுடைய ஒரு இகழ்ச்சி, அது போயிட்டு. என்ன அர்த்தம்னாக்க, ராஜா புத்தியினுடைய அழுக்கெல்லாம் போயிடுத்துன்னா அஜ்ஞானம் போயிடுச்சு. லோகத்துல எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாத நம்மளுடைய அஜ்ஞானத்தினால கெட்டது நல்லதுன்ற புத்தி ஏற்படும், நல்லதுல கெட்டதுன்ற புத்தி ஏற்படும். இப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்கும். இதெல்லாம் போயிடுத்து இப்போ விவேகத்தினால இது மொத்தம் போயிடுத்துன்னு அர்த்தம். அது போயிடுத்து. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னாச்சுன்னா நிவர்த புத்திய புத்தீந்திரிய புத்தீந்திரியம் அபுத்தீந்திரியம்னு சொல்ற கர்மேந்திரியம் ஞானேந்திரியம்னு சொல்லி 10 இந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் வந்து ஞானேந்திரியம் 5 இதெல்லாம் செவி வாய் கண் மூக்குன்னெல்லாம் சொல்றதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் ஞானேந்திரியம் 2 கை 2 கால் வாய் இதெல்லாம் வந்துருக்கு. அதாவது மீதி பாணி பாதம் உபத்தம் இத்தியாதிகள்லாம் சொல்லச்சு இதெல்லாம் வரச்சு கர்மேந்திரியங்களாக சொல்லப்படுகின்றன. 5 5 10 இத்தனை நாள் வரைக்கும் இந்திரிய வசமாக நாம இருந்திருக்கோம். இப்ப இந்திரிய வசத்திலிருந்து மீண்டு போயிட்டோம். ஆகையால நிவர்த புத்திய புத்தீந்திரிய ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் எல்லாம் அடங்கி போயிட்டு நாம சொல்ற மாதிரி அது கேட்கறது எல்லாம் எம்பெருமான் விஷயமே தான் போகணும். எல்லாம் சொல்லச்சு ஜிஹ்மே கீர்த்தய கேசவம் முரரிப்பும் சேதோ பஜ ஸ்ரீதரம் பாணித்வந்தமச்சதாசிதகதாஸ்ரோத்ரத்வயத்வம் ஸ்ருணு. இத்தனை நாள் வரைக்கும் இந்திரியங்கள் என்னென்ன சொல்லியிருந்ததோ அந்த காரியங்களை நாம பண்ணியிருந்தோம். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னாக்க இந்திரியங்கள்லாம் நாம சொல்ற வார்த்தையை கேட்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஜிஹ்வே கீர்த்தய கேசவம் என்பதாக சொல்றது. அப்ப என்னுடைய ஒரு உபன்யாசம் முடிச்சுட்டு பேசுறேன். நாக்க பார்த்து குலசேகர சொல்ற கீர்த்தய கேசவம் யார் யாரையோ பத்தி எல்லாம் பேசாத எந்த வார்த்தையும் பேசாத பெருமாளை பத்தி பேசு கேசவனை பாசுன்னு பேசுன்னு சொல்லுங்க. முரரிப்பும் சேதோ பஜ ஸ்ரீதரம் இவர் முரரிப்புவாக இருந்திருக்கிறவர் சேதோ பஜ ஸ்ரீதரம் மனசை பார்த்து பிராட்டியோடு கூட இருந்திருக்கிற பிராட்டியை தரிச்சுட்டு இருக்கிற பெருமாளை நீ அடையணும்னு சொல்ற. பாணித்வந்தமச்சதாச்சுதகதாஸ்ரோத்ரத்வயத்வம் ஸ்ருணு பாணித்வந்த சமர்ச்சையா ஸ்ரீதரம் சமர்ச்சையா பாணித்வந்தத்தை பார்த்து 2 கையையும் பார்த்து ஸ்ரீதரனை நீ அர்ப்பணம் பண்ணணும்னு வணங்கி வழிபடணும்னு சொல்லி சொல்ற. ஸ்ரோத்ரத்வயத்வம் ஸ்ருணு அச்சுத கதா ஸ்ரோத்ரத்வயத்வம் ஸ்ருணு பெருமாளுடைய கதை அச்சுதன் எப்பவுமே ஒரு அழிவில்லாதவன் இருந்திருக்கிற எம்பெருமான் அவனுடைய கதைகளை கேளுன்னு நம்மளுடைய இந்திரியங்களை நாம கட்டளை இடும்படியான ஒரு நிலைக்கு இப்ப வந்துட்டோம். அதை கேட்கும்போது இத்தனை நாள் வரைக்கும் இந்திரியங்கள் போற வழியில் நாம இருந்தோம். நிவர்த்தம் அதிகஸ்மலஹா நிவர்த புத்திய புத்தீந்திரியா பரப்ரணிதி வைபவ த்ருடித கர்ம பந்தஹா கிருதி கிருதின்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டார். கிருத்தின்னா பரினிஷ்பன்னோபாயகான்னு அர்த்தம். உபாயம் சித்தி அடைஞ்சிருக்குன்னு அர்த்தம். உபாயம்ன்றது இங்க பக்தியோகம். இந்த பக்தியோகத்தினுடைய சித்தியாவது நாம சொல்ற மாதிரி அது எல்லாம் கேட்கறது இருக்க அதுதான் பக்தியோகத்தினுடைய சித்தி. இந்திரியங்கள்லாம் நாம சொன்ன மாதிரி கேட்கறது தான் பக்தியோக சித்தி. அது வந்துட்டோம். ஆகையால இப்போ ரொம்ப இது எதனால வந்தது ஆகையால நாம கிருத்தகிருத்தியால ஆயிட்டோம். செய்ய வேண்டியவோட செய்யாதாக ஆயிட்டோம் நாம. இது ரொம்ப ரொம்ப அற்புதம். பிரணிதி வைபவ த்ருடித கர்ம பந்தா பந்தா பரப்ரணிதி வைபவ பிரணிதி வைபவம் பரப்ரணிதி வைபவம் எம்பெருமானிடத்துல நாம வச்ச பக்தி அந்த பரம பக்தி பக்தியோகத்தினால உபாசனத்தினால த்ருடித கர்ம பந்தா நம்மளுடைய கர்ம பந்தம் மொத்தம் விடுபட்டு போயிடுச்சு. இனிமே கர்மாவனுடைய சம்பந்தமே இல்லை. கர்மாவனுடைய சம்பந்தம் இல்லைன்னா என்ன ஆகும்? தானா மோட்சம் வந்துட போறது. விமுக்தி பதம் அத்புதம் திருதம் உபயதி வித்வாஹ்யதி அத்புதம் விமுக்தி பதம். விமுக்தி பதம் மோட்ச மார்க்கம். இந்த மோட்ச மார்க்கத்துக்கு அற்புதமாக இருந்திருக்கிற மோட்சமாகத்தை திருதம் உபயதி ஆதிவாகிகள்லாம் வந்திருக்கா அவள்லாம் வந்து நம்மளை அழைச்சிட்டு போற அளவுக்கு இருக்குன்னு சொன்னமானாக்கா அந்த மார்க்கம் எப்பேற்பட்ட மார்க்கம்? சர்வேஸ்மை தேவா பலிமாவகந்தின்னு சொல்ல இத்தனை நாள் வரைக்கும் நாம கொடுத்த ஹவிசையும் நாம கொடுத்த ஜலாஞ்சலிகளையும் ஏற்று நமக்கு அவ பலத்தை கொடுத்திருந்தா தேவதைகள் பித்திருக்கள்லாம். இப்ப என்ன பண்றான்னா அவள்லாம் நமக்கு उपचार पड़ मादी आपेरप नीय नाम अड़को विमुक्ति पदम अद्भुतम मोक्ष मार्गम साधारण विषय रोम आश्चर्य नीचे पाकचे और सतोषम नमुक द्रुतमुपैति विद्वान् विमुक्ति मार्ग अद्भुत मोक्ष विषय विद्वान् द्रुतमुपैति इव शीघ्रमाह संगिरान् पातने डमार मारे वो वाद्य राजा वासिक राजा वो अरमन विट कंडिम वाद्यम वासिक मोल डमार वासिक राजा मरबड़ी अरमन वर्दा वासिक और प्रिय और सतोषमान निकल्चना अजावुके और कुछ पे इला राजावे इन जयिटा एदो और सतोष निकल्चना अंडिम वाद्यम वासिक और इत मोम त्रिवर्ग फलतवे इवेल आना डिंडिम वाद्यम इसिक डिंडिम वाद्यम इत अमेल त्रिवर्गम धर्मार्थ काम आस इलामल इव मोक्षे वर वाद्यम त्रिवर्ग त्रिवर्ग रस घस्मर त्रिवर्ग रसम अंद धर्मार्थ काम रूपமாக இருந்திருக்கிற பலானுபவ ரசத்தை அதுக்கு அதனுடைய கஸ்மரஹன்னு சொன்னக்க அதனுடைய ருச்சியை போக்கடிக்கிறது இனிமேல் யாரும் இந்த லோகத்துல ஐஹிகமான புருஷார்த்தங்கள் இந்த லோகத்துல இருக்கிற புருஷார்த்தங்களோ சொர்க்காதி பலத்தையோ அல்லது கைவல்யத்தையோ எதுமே விரும்ப மாட்டான்றதை தெரியப்படுத்துற இந்த வாத்தியம் आगे विष्णु भक्ति दुबारी गवन के अपेरप नीले नाम संकल्प सूर्योदय मतलब स्वामी देशिकन देवपेरुमाळ मंगलाशासन पड़े अंद पातमना इला अब स्वामी साहिक्कु मोत्तम अंग मறுபடியும் ஒரு இது பண்ணி காமிக்கிற மாதிரி ஒரு நாடகத்துல நடிச்சி காண்பிக்கிற மாதிரி பெருமாள் நமக்கு அபிநயம் பண்ணி காண்பிக்கிறார்னே சொல்லணும் பெருமாள் கிட்ட பகவானும் வரும் புஷ்ப விருஷ்டி வரும் அது கடைசியில பெரியாவிட பெருமாள் தேசிகன் பெரிய சாமி தேசிகன் பெருமாளை விட்டு பிரிய போறார் அந்த பிரியாவிடன்னு ஒரு நிகழ்ச்சி அது ரொம்ப அற்புதமான ஒரு சேவை அந்த சன்னிவேசத்துல அப்ப அந்த புஷ்பவருஷ்டி நடக்கச்சே ஒரு டெண்டிம வாத்தியம் மாதிரி இந்த மோளம் இருக்க கட 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 கடன்னு மோளம் அடிக்கும் இந்த உடல் அடிக்கும் அது அப்படியே அந்த கட்டடத்துலயே அப்படியே ஒரு பெரிய அந்த பிரதித்வனி அதுவும் பார்த்தோம்னாக்க ரொம்ப ரொம்ப கம்பீரமா இருக்கும் அந்த இடத்தை நான் அதெல்லாம் வார்த்தையால சொல்ல முடியாது நீங்க போய் சேவிச்சாதான் அதை பண்ண முடியும் அதை அனுபவிக்க முடியுமே தவிர சிலதெல்லாம் வார்த்தையால சொல்லலாம் சிலதெல்லாம் அனுபவத்தால தான் சொல்லணும் அந்த இடத்துல பார்த்தோம்னாக்க தேசிகன் எழுதிருப்பே அபிஷேக மண்டபத்துல வசர வைர பெருமாள் எழுதிருப்பே இந்த பெருமாளை தேய்ச்சுட்டே தேசிகன் அஞ்சலி ஹஸ்தத்தோட எழுதிருப்பே அங்க பெரிய சம்மர்த்தம் எல்லாரும் ஒத்தர ஒத்தர நெருக்கிண்டு அந்த இடத்துல இந்த சேவையை சேவிக்கணும்னு இருந்துருப்பா அந்த பக்தாள் நடுவுல அந்த சம்மர்த்தத்துல நாமளும் ஒத்தனா இருந்துட்டு அதை சேவிக்கணும் அதுதான் அதுல ஏகாந்தமா வாணா இந்த கும்பலே வாணா எனக்கு இன்னெல்லாம் இல்லை அந்த கும்பலும் ஓணும் அந்த கும்பலோட நாம சேவிக்கணும் அதை சேவிக்கச்சே பாருங்க அப்போ நினைக்கிறது என்ன வரும்னா அந்த சுவாமி தேசிகன் சாதிக்கிற மாதிரி அர்த்தம் எனக்கு சகல புருஷார்த்தங்களும் எனக்கு கிடைச்சி போச்சு இது காட்டிலும் வேற ஒன்றும் தேவையில்லை இப்போ அத்திராதி மார்க்கத்துல ஒன்று அடையிறேன் எல்லாம் அந்த வரல உம்முடைய அனுகிரகம் சம்பூர்ணமாக கிடைச்சிடுச்சுன்னு ஒரு வார்த்தையை சொல்லிண்டு அந்த இவா ரெண்டு பேரும் பெருமாளும் இவரை விடாத இவரும் அவரை விடாதபடி கிளம்புற மாதிரி ஒரு சன்னிவேசம் இருக்க அதுதான் இது எல்லாரும் சந்தோஷப்பட வேண்டிய ஒரு சன்னிவேசம் அந்த சந்தோஷத்தை பட வேண்டிய சன்னிவேசம் தான் இதுன்னு விஷ்ணு பக்தி சொல்ற அப்போ விஷ்ணு பக்தி சொன்ன உடனே புருஷன் சொல்ற अस्मन् महोदय संतुष्टोयं वत्सः विवेकः सुमति विष्णु भक्तिभ्यां सह ईत एवाभिवर्तते तदहं एतान् प्रति उद्गच्छामि पुरुषन ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்ன இனிமேல் திரும்பி வராத வழியில போக போறோம் அதோட இல்லாத அத்யத்புதமான வழி அங்க போனா பெருமாள் சேவைதான்னு தவிர இந்த இதர புருஷார்த்தங்களை பத்தி ஏறிட்டும் பார்க்க முடியாத ஒரு பார்க்க வேண்டிய நிலையே இல்லை அப்படி சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோசிதமான கைங்கரியத்தையும் நாம பண்ணிட்டு இருக்க போறோம்னு ஒரு சந்தோஷத்தோட அவர் போற அப்ப தூரம் அப்படி திரும்பி பார்த்தா விவேகனும் சுமதியும் கூட வர இவா ரெண்டு பேரும் வரத பார்த்த உடனே இவாளால தானே நமக்கு அந்த விவேகனாலையும் சுமதியினாலையும் தானே இப்படி மோட்ச மார்க்கத்துல போகும்படியான நிலை நமக்கு ஏற்பட்டது இவா ரெண்டு பேரும் புருஷனுடைய குழந்தைகள் தானே அவளை பார்த்து சொல்லி போற நம்ம பெரிய இந்த சந்தோஷத்தினால அதாவது அப்பாவுக்கு வர சந்தோஷத்தை தன்னுடைய சந்தோஷமாக நினைச்சுக்கிறானா பையன் விவேகனுக்கு வர்றது என்ன அவனுக்குன்னு என்ன இருக்கு ஒண்ணும் இல்லை புருஷனுடைய சந்தோஷம்தான் அந்த ஜீவனுடைய சந்தோஷம்தான் விவேகனுடைய சந்தோஷம் எனக்கு வர சந்தோஷத்தை அஸ்மன் மகோதய சந்துஷ்டோயம் வத்சா அப்பாவுக்கு வந்தா தனக்கு வந்தா மாதிரி சந்தோஷப்படுறவனாக இருந்துருக்கிற நம்ம குழந்தை விவேகன் இருக்கான சுமதி விஷ்ணு பக்தியாம் சக இதையேவாபி வர்த்ததே இங்கேதான் சுமதியோடையும் விஷ்ணு பக்தியோடையும் பேசிட்டு இருக்கான் அவன் நம்மளை நோக்கிதான் வந்துட்டு இருக்கான் ததகமேதான் பிரதி உத்கச்சாமி நானும் அவளை நோக்கி நான் போறேன் நான் நின்று புருஷன் கிளம்பி போறான்னா அப்போ ராஜா ராஜா வந்து விவேகம் சொல்ற இவ இன்னும் முன்ன போற அப்பாவை பாக்கிறதுக்கு ஒருத்தரும் புருஷனை பாக்கிறதுக்கு ஒருத்தரும் இன்னும் பொண்ண புரஸ்தான் நிர்திச்ச பிரியே ஏஷ குலபதி அஸ்மாக்கம் அதர்க்கிதோபா வர சங்கல்ப நிவத்த பூர்வாபர புண்ணிய பாப ராசி अस्मद्दिदृक्षया समायाति तदयम अस्माभिः समाहितैः अभिगम्य उपसर्तव्यम् சொல்றார் சுமதியை பார்த்து சொல்றார் சுமதி அஸ்மத் குலபதிஹி அஸ்மாகம் குலபதிஹின்னு சொல்றார் நம்ம குலபதியாக இருந்திருக்கிற புருஷன் நம்மளை நோக்கி வரே அந்த புருஷன் எப்படிப்பட்டவன்னா अतर्कितोपनत परसंकल्प निवृत्त पूर्वापर पुण्य पाप राशि निवृत्त पूर्वापर पुण्य राशि निवृत्तन पोकडिक्कपट्ट पूर्वापर पुण्य राशि इदु बहुव्रीहि समासम सोल्लणुम इंद इदुला पूर्वापर पुण्य राशि ஏற்கனவே பண்ணது संचित பாபங்கள் அதுக்கு அப்புறமா இந்த பக்தியோகம் பண்ண பிற்பாடு பண்ற பாப்பம் புத்திபூர்வமாக அபுத்திபூர்வமாக பண்ண போகக்கூடிய எல்லா பாப்பங்கள் அபர பாப்பங்கள் இது எல்லாமே நிவர்த்தம் ஆயிடுச்சு எல்லாத்தையும் போக்கடிச்சவராக இருந்திருக்கிற அந்த புருஷன் அந்த ஜீவாத்மா வரன நிவர்த்த பூர்வாபர புண்ணிய பாப ராசி இந்த பாப்பம் மொத்தம் எப்படி போச்சு அனுபவிச்சு போச்சா இல்ல பிராயச்சித்தம் பண்ணி போச்சா என்ன பண்ணி போச்சுன்னு சொல்லு பாகவதத்துல சொல்ற ஒருத்தனுக்கு நல்லது ஏற்பட்டு அவன் ரொம்ப சந்தோஷமா இருந்தான்னாக்க அவனை பார்த்து நாம என்ன நினைக்கணும் அப்படின்னா அவனுடைய புண்ணியத்தினுடைய பலத்தை அவன் அனுபவிக்கிறான் அவனை பார்த்து நாம அசூயப்படக்கூடாது அவன் ஜென்மாந்தரத்திலேயோ இந்த ஜென்மாவிலேயோ நிறைய புண்ணியம் பண்ணிருக்கான் அந்த புண்ணியத்தினால இந்த லௌகிகமான சுகத்தை அவன் அனுபவிக்கிறான் இப்ப இந்த சுகானுபவத்தினால அவனுடைய புண்ணியம் மொத்தம் காலியாயிட போகுது இதுதான் அவன் நினைக்கிறான் ஒருத்தன் ரொம்ப கஷ்டப்படுறத பார்த்தோம்னாக்கா அப்ப நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னா இவனுடைய பாப விசேஷத்தினால இப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தை அடையிறான் சரி இவனுடைய பாப்பெல்லாம் கழிஞ்சு போறது என்று அவனிடத்துல நம்ம நினைக்கணுமா நைஷத கவி சொல்றான் பூர்வ புண்ணிய விபவ வியலப்தா पूर्व पुण्य विभव व्यय लब्धः संपदो विपद एव विमृश्यतेன்னு சொல்லுது நமக்கு வந்திருக்கிற சம்பத்து மொத்தம் ஜன்மாந்தரத்துல பண்ணிருக்கிற மொத்த புண்ணியத்தையும் செலவு பண்ணி நமக்கு இந்த புண்ணியங்கள்லாம் இந்த சம்பத்தெல்லாம் வந்திருக்கு இது என்ன ஆகும்னாக்க இந்த சம்பத்து மொத்தம் இது செலவிஞ்சு போச்சுன்னாக்கா புண்ணியம் போயிடுச்சுனாக்கா இந்த சம்பத்தும் போய் சேர்ந்துடும் அப்போ நெக்ஸ்ட் அடுத்தது வரப்போறது விபத்து தான் அந்த விபத்துல தான் நிக்க போறது. அந்த விபத்து வராத இருக்கிறதுக்கு நாம என்ன பண்ணணும்னா, பேங்க்ல மேல மேல ரூபா போட்டுட்டே இருக்க மாதிரி தானே, இல்லைன்னா ஏடிஎம் கார்டுல இருந்து ரூபா எடுத்துட்டே இருந்தாக்கா அப்புறம் பேங்க்ல நில் பேலன்ஸ் வந்துட போறது. நில் பேலன்ஸ் இல்லாத இருக்கிறது பேங்க்ல ரூபா போட்டுட்டே இருக்கணும். அந்த மாதிரி நாம என்ன பண்ணோம்னா, ஆசுசாந்திக விதிர் விதி திருஷ்டா பாத்திரபாணி கமலார்ப்பணமாசதம், சத்பாத்திரங்கள்ல நல்லவார்கள பிரம்மவித்துக்களுக்கு இடத்துல நம்மளுடைய திரவியம், நாம சம்பாதிக்கிற திரவியத்தை அவளுக்கு சேர்த்தமானாக்க அது நமக்கு பெரிய புண்ணியத்தை கொடுக்கும்னு அந்த கவி சொல்றான். அந்த மாதிரி இந்த இடத்துல என்னன்னு கேட்டோம்னாக்க, இவருடைய பாபம் மொத்தம் போயிட்டதுக்கு காரணம் என்னன்றத பார்க்கணும். மீதி சமயங்கள்லாம் புண்ணியம் போச்சுன்னா பாப்பம் வரும், பாப்பம் போச்சுன்னா புண்ணியம் வரும், மாறி மாறி வந்துட்டே தான் இருக்கும். இப்ப எல்லா பாப்பம், பூர்வ பாப்பம், உத்தர பாப்பம், எல்லா பாப்பமும் போயிடுத்து. இந்த பாப்பம்லாம் போனவனாக இந்த புருஷன் ஆனத்துக்கு காரணம் பர சங்கல்ப நிவர்த்தம், எம்பெருமானுடைய சங்கல்பத்தினாலதான் போச்சு. பகவத் சங்கல்பம் இல்லைன்னாக்க இது நடக்காது. இது பகவத் சங்கல்பத்தினால ஏற்பட்டது. சரி, இந்த பகவத் சங்கல்பத்தால ஏற்பட்டதுன்னு சொன்னோம்னா, இந்த பகவத் சங்கல்பம் எப்படி எப்படி இருக்கும்னு நம்மளால முன்னையே யோசனை பண்ணி பார்க்க முடியுமான்னு கேட்டோம்னாக்க அது பார்க்க முடியாதான். இது பகவத் சங்கல்பம்ன்றது நம்மளுடைய எண்ணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. அப்படிப்பட்ட பகவத் சங்கல்பத்தினால இந்த புருஷன் எல்லா பாப்பங்கள்ல இருந்தும் விடுபட்டவராக நம்மளை பார்க்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்துருக்க, நாம்பளும் அந்த புருஷன் இருக்கிற இடத்துக்கு போவோம்னு சொல்லி விவேகம், சுமதி, விஷ்ணு பக்தி மூணு பேரும் புருஷனை நோக்கி போறார். சர்வே சப்ரசயம் துரிதம் உபசிருத்திய பிரயத புத்தியா பிரணிபதந்தி, எல்லாரும் வேக வேகமா போறா. போகச்சு எல்லாம் எதிரில் இருக்கிறவன ரொம்ப ரொம்ப ஒரு சுத்தமான மனசோட கூட அவ புத்தியோட கூட அவரை விழுந்து சேவிக்கிறாளாம். சேவிச்சுட்டு அப்ப புருஷன் சொல்ற, சர்வே தீர்காயுஷோ பூயாத்த, நீங்க எல்லாருமே தீர்காயுஷா இருக்கணும். இதுதானே முதல்ல பண்ற ஆசீர்வாதம். எல்லா பெரியவாளும் ஆசீர்வாதம் பண்றது தீர்காயுஷ்மான் பவா, தீர்க்க சுமங்கலி பவா. இதுதான் இது வந்து எல்லாரையும் சொல்ற வார்த்தை. இது அதே வார்த்தை தான் இவன் புருஷனும் அவரை சேர்ந்தவாளாக இருந்திருக்கிற விவேகன், சுமதி இவாளுக்கு பார்த்து சொல்ற, தீர்காயுஷ் தீர்காயுஷோ பூயாத்த. விஷ்ணு பக்தியை பார்த்து தனியா சொல்ற, பத்ரே விஷ்ணு பக்தி, இப்ப மங்களமூர்த்தியாக இருக்கிற விஷ்ணு பக்தி நான் உனக்கு சொல்றேன்னா, அனன்ய சாதாரணாவகத பிரபாவ நிர்தூத நிகில பரபக்ஷேண ஜிதகாசினா வத்சேன விவேகேன திஷ்டியா சமாகதோஸ்மி. இந்த விஷ்ணு பக்தியை பார்த்து சொல்ற, வேற யாராலையும் முடியாத ஒரு காரியத்தை என் குழந்தை விவேகம் பண்ணிருக்கான். யாரும் சுலபமாலாம் பண்ண முடியாது. விவேகம் பண்ண காரியம் எது நல்லது எது கெட்டதுன்றது தீர்மானம் பண்றது என்ன அவ்வளோன்னா சுலபமான, எவ்வளோ பராமர்சம் பண்ணிதானே நல்லது கெட்டதுன்றத தீர்மானம் பண்ண முடியுது. அப்ப விவேகம் பண்ணின காரியம் இருந்துருக்க, மகாமோகனை அழிச்சது, தம்பனை அழிச்சது, இது வந்து எல்லாரையும் கர்வன், தம்பன், இப்படி எல்லாம் யார் யாரெல்லாம் மோட்ச மார்க்கத்துக்கு எதிரியாக இருந்துருக்காளோ அத்தனை பேரையும் ஜெயிச்சு வந்தது. இது சாதாரண காரியம் இல்லை, மீதி பேரால பண்ண முடியாது இருக்கு. அப்படிப்பட்டதாக இருந்துருக்கிற, அதோட பிரகாசமாக இருக்கு. பிரபாவ நிர்தூத அரண்ய சாதாரணாவகத பிரபாவ நிர்தூத நிகில பரபக்ஷேன. இப்ப இது இந்த விவேகனுடைய நடவடிக்கைகள்னால நிகில பரபக்ஷம், சத்துருக்களுடைய பட்சம் மொத்தம் போயிடுச்சு. வேற யாரும் கிடையாது. இங்க மகாமோகன் கிடையாது, டம்பன் கிடையாது, குஹனம் கிடையாது, யாரும் கிடையாது, எல்லாரும் போயாச்சு. இப்படி இருந்துருக்கவனாக அதோட ஒரு ஜெயத்தோட தான் இருந்துருக்க. ரொம்ப ஜிதகாசினா வத்சேன விவேகேன திருஷ்டியா சமாகதோஸ்மி. அப்படிப்பட்ட விவேகனோட நான் வந்து தெய்வாதீனமாக நான் சேர்ந்தேன். पुरुषन जीवन वलक्र ना इतना महामोहनोड अनर्थंगल रेम पय्यनकूड इना वो विवेकनो सैंताल विवेकन याराल पड़ मुड़ा कार्यंगल पड़ी ना सर्दाने दैवाधीन सर्दन अर्थम अंत विवेकन कटिंडे विवेक उपगूह्य सस्नेह बहुमानम ऐसा इव्लो कार्यते पड़न अंत विवेकन अणचिंदु और स्नेहतोड़ प्रीतियोड़ बहुमानोड़ इवेकन पातुन विष्णु भक्ति मूणा मनुषि राजा विवेकन पुरुषन राजावे अपा महामोहन पिड़ील विपड़ा पड़िनवर विवेक महाराजा इत महाराजा स्तोत्र पड़े यार राजावे स्तोत्र पड़ मुड़ा कूड़ विष्णु भक्ति सुल्मा विष्णु भक्ति इवन नर அப்ப அதுக்கு அப்புறமா அந்த ராஜாவா இருந்தே விவேகனை அணைச்சிண்டு குழந்தைகள் தான் பையன் தானே அவனை கொண்டாடுறான் வத்த விவேக மகாவீர அப்பா குழந்தை நீதான் வீரன் மகாவீரனாக இருந்திருக்கன்னு அர்த்தம் இந்த மோகத்தோட படுறதுன்றது இருக்க அந்த மோகத்தை போக்கடிக்கிறதுன்றது சுலபமே இல்லை யாராலையும் அவ்வளவு சுலபமா போக்கடிக்கவே முடியாது எல்லா விஷயத்துலயும் எல்லாத்துலயும் நமக்கு மோகம் இருக்கதான் இருந்துருக்கு இப்பவும் போல आना कूड़ो कैकचाना मोहम्र एण्डमाना सब समय असीटतन सब कार्यते पड़िट अड़े इप्ली विवेकम पड़िटने और वही वन इप्ली सद्विषय केकवा अल्वा अदूँ कनादि निज कर्म संतति प्रवृत्तया निद्रया निर्भर प्रसुप्तोहम त्वयैव खलु अस्मत् प्रतिकूल सकुल्य घातिना प्रतिबुद्ध दशां प्रापितः அப்பா ஒரு விஷயம் சொல்றாங்க என்னுடைய கர்மாவனால இது என்ன ஒரு நாள் ரெண்டு நாள் பண்ண கர்மாவா எத்தனை ஜென்ம ஜென்மாவா பண்ணின கர்மாக்கள் ஒரு கர்மா முடிஞ்சதுன்னா இன்னொரு கர்மாவுடைய பலன் அந்த மாதிரி இந்த பலன் கொடுக்கிறதுக்கு வருஷ வருஷையா வந்துட்டு இருக்கிற அந்த கர்மாவனால இந்த பிரகிருதியில நான் எத்தனையோ நாளா தூங்கின்றேன் நான் அர்த்தம் ஏன்னா பிரகிருதியில இருந்து தூங்கின்றிருக்கிறதுனாக்க நல்ல ஞானம் வராத வரைக்கும் ஸ்வரூப ஞானம் வராத வரைக்கும் தூங்கிறதுக்கு சமானம் தான் பகவானுடைய ஸ்வரூபத்தையும் நம்மளுடைய ஸ்வரூபத்தையும் ஜீவாத்ம ஸ்வரூபத்தையும் தெரிஞ்சிக்காத வரைக்கும் தூங்குற கல்பம் தான் இந்த நமக்கும் பகவானுக்கும் இருக்கிற சம்பந்தம் இருக்க அவர் சுவாமியா இருக்கார் நாம தாசனாக இருக்கோன்ற சம்பந்தம் இந்த சம்பந்தத்தை தெரிஞ்சிக்காத வரைக்கும் நாம தூங்குற கல்பந்தான் பகல் கண்டேன் நாரணனை கண்டேன்னு சொல்ற என்னைக்கு நாம பெருமாளை தெரிஞ்சுக்கிறோமோ அன்னைக்குதான் நாம முழிச்சுக்கிறவாளா ஆறோம் அதுதான் இந்த இடத்துல புருஷன் ஜீவன் சொல்ற நான் இத்தனை நாள் வரைக்கும் தூங்கின்னு தான் இருந்தேன் பிரகிருதியினாலன்னு சொன்னேன் தூங்கிறதுக்கு காரணம் என்ன ஒரு தூங்கிறதுலயும் ஒரு ஒரு நியதி இருக்கு ஆன்மீகத்துல சொல்லச்சு ராத்திரி கடைசியில படுத்துக்கிச்சு என்னன்னு நினைச்சிட்டு நம்ம தூங்கணும்னாக்க நாளைக்கு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும் அந்த கைங்கரியம் பண்றதுக்கு நம்மளுடைய சரீரம் இந்திரியம் இவையெல்லாம் கொஞ்சம் அது ஓய்வு எடுத்துட்டாதான் நாளைக்கு இதுகளால கைங்கரியம் பண்ண முடியும் அப்படி ஓய்வு எடுக்காமல் அப்படியே தொடர்ந்து பண்ணிருந்தாக்க நாளைக்கு கைங்கரியமே பண்ண முடியாது அதனால இப்ப நாம தூங்குறோம் இந்திரியங்களுக்கெல்லாம் ஓய்வு கொடுக்கிறோம் என்று நாம நினைச்சிட்டு ராத்திரி தூங்கணும்னு சாஸ்திரம் சொல்றது இப்படியே நாம தூங்குறோம் இது ஆன்மீகத்துல நாம நித்தியமே அப்படிதான் நினைச்சுக்கணும் கார்த்தால தூங்கி ஏந்திரிக்கச்சையும் இத்தனை நாள் எப்படி காலம் போச்சோ அது வேற விஷயம் இன்னைக்கான பகவத் கைங்கரியம் பண்ணும்படியான ஒரு நிலையை எனக்கு நேர்கொடுக்கணும்னு ஆதிவராக மூர்த்தியாக எழுந்தோள் இருக்கிற எம்பெருமான், கூர்மரூபியாக இருந்திருக்கிற எம்பெருமான், பூமி பிராட்டி இவ எல்லாரையும் பிரார்த்தனை பண்ணிட்டு தான் நம்ம படுக்கையிலேருந்தே காலை கீழே வைக்கணும்னு சொல்லி ஆன்மீகத்துல தெரிவிக்கிறார். நாம நிச்சயம் எப்படி நடந்துக்கணும்ன்றத தெரிவிக்கிறார். இப்ப இத்தனை நாள் வரைக்கும் புருஷன் நான் தூங்கின பிராயனாக தான் இருந்த நிர்பர பிரசுத்தோகம் தொயைவ கலு அஸ்மத் பிரதிகூல சகுல்ய காத்தினா பிரதிபுத்த தசாம் பிராபிதா. நமக்கு இப்படி தூங்குறதுக்கு காரணமாக இருந்திருக்கிறது யாருன்னா யாரோ இல்ல, பிரதிகுல்ய நம்மளோட சேர்ந்தவனே தான் அவன். அதாவது நம்ம குலத்திலேயே பிறந்தவன் தான் அந்த மகாமோகன்றவன். அந்த மோகத்தினாலதான் நாம இத்தனை தூங்கிட்டோம். இப்படி தூங்கின்றவனை இன்னைக்கு முழிச்சுக்கும்படியான அந்த விழிக்கும் தன்மையை நீ தான் பண்ணின பிரதிபுத்த தசாம் பிராபிதாம். அனையாச்ச பரித்யக்த பலாந்தரையா விஷ்ணு பக்தியா புனः அஸ்மத் ஹிதைக நிரதையா துக்ஸஹானந்த துக்க சந்தன்ய அனுவருத்தி நிதான பூத துரித ராசிஹி உபசம்ஹ்ருதஹா. இங்க எதிரே இருக்கிற ரெண்டு பேர்னாலேயே ரெண்டு பிரயோஜனம். வத்ச விவேகனுடைய சேர்வதனால வந்த பிரயோஜனம் என்னன்னு கேட்டாக்க தூங்கின்றவனை எழுப்பினான். சரி, இங்க நம்மளோட கூட இருந்துருக்கால விஷ்ணு பக்தி, அவளால வரக்கூடிய பிரயோஜனம் என்ன என்ன கேட்ட அனையாச்ச பரித்யக்த பலாந்தரையா விஷ்ணு பக்தியா அஸ்மத் ஹேதைக்க நிரதையா. அவள் நமக்கு நல்லது பண்ணணும்ன்ற ஒரே எண்ணத்தோட அவ இருந்துருக்காள். வேற எதையுமே அவன் நினைக்கல. அஸ்மத் ஹிதைக்க நிரதையா, இந்த விஷ்ணு பக்தி வேற பிரயோஜனத்தை எதையுமே அவள் எதிர்பார்க்காமல் நமக்கு ஹிதத்தை பண்ணணும்ன்ற ஒரே ஒரு விஷயத்தினால துஸ்ஸஹானந்த துக்க சந்தத் அனுவருத்தி நிதான பூத துரித ராசி உபசம்ஹ்ருதா. நம்மளுடைய பாப்ப கூட்டம் இருந்துருக்க மேல 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 வந்துட்டே இருக்கு. இதெல்லாம் வந்துட்டே இருந்தா அது எவ்வளவு நாளை அனுபவிச்சு எப்பதான் அந்த பாப்பத்தெல்லாம் போக்கடிக்க முடியும்? போக்கடிக்கவே முடியாது. அந்த தொடர்ந்து வந்துருக்கிற அந்த பாப்ப கூட்டங்கள் எல்லாத்தையும் நமக்கு வரக்கூடிய துக்கங்களுக்கு காரணமாக இருக்கிறவை பாப்பங்கள். அந்த ஒரு பாப்பத்தினுடைய பலம் ஒரு விதமான துக்கம், இன்னொரு பாப்பத்தினுடைய பலம் இன்னொரு விதமான துக்கம், இப்படி எத்தனையோ துக்கங்கள்லாம் வருது. அந்த துக்க ராசி, அந்த பெரிய கும்பல் இருக்க, அது மொத்தம் அந்த துக்க ராசிக்கு காரணமாக இருக்கிற பாப்ப ராசி, அதை போக்கடித்தவள் இவள் தான் விஷ்ணு பக்தி. இப்படி நீங்க ரெண்டு பேரும் எனக்கு பெரிய உபகாரம் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி சொல்ற. அப்ப ராஜா விவேகம் தனக்குள்ள சொல்லுகிற குலட்சய ஹேது ரயமிதி குலபதி அட்சகம் மாம் குடிலமதையா கேச்சித்து அபவதித்தும் இச்சந்தி. இப்ப ராஜா சொல்லிட்டு இருக்கே என்னாலதான் எல்லா சகல க்ஷேமமும் நடந்ததுன்னு சொல்லிட்டு இருக்கே. சில பேர் என்ன சொல்றான்னாக்கா, நான் தான் இந்த குலத்தையே அழிக்கிறவனாக இருக்கேன், இந்த அழிவுக்கு குலம் நாசமடைவதற்கு நான் தான் காரணம்னு இந்த குலபதியாக இருந்திருக்கிற புருஷனை காப்பாத்தின என்ன சில கபட புத்தியோட சில பேர் இந்த மாதிரி சொல்றா. அத பத்தி சொல்றவ கத திரவிணதோஹளம் கலிதமானனம் கௌரவம் யசஸ்யனபிசந்திகம் யமினமப்யனுக்ருண்ணதி திரஸ்கரண கௌதுக கிரஹ கிரஹீத சித்தே ஜனே குண கிரஹண லாஹலசோ நகலு கஷ்டிதா லட்சியதே. இந்த காலத்துல நல்லதையே யாரும் தெரிஞ்சுக்க மாட்டேன்றா. இது எல்லா காலத்திலயும் இருந்துட்டு இருக்கு. யாரா நல்லது பண்ணாக்கா இவன் நமக்கு நல்லது பண்றான்ற எண்ணமே வரமாட்டேன்றதான். இப்ப என்ன ஆயிடுத்து, இந்த புருஷனை இத்தனை நாள் வரைக்கும் அவன் பணத்துல ஆசையோடு அவன் இருந்தான். என்ன எவ்வளவு சம்பாதிக்கலாம் எவ்வளவு சம்பாதிக்கலான்ற ஒரு எண்ணத்தோட தான் அவன் இருந்தான். இப்ப என்னாச்சு, சீவிகுண்டத்துக்கு போறதுனால இந்த புருஷார்த்தம்லாம் ஒரு பணம்லாம் ஒரு புருஷார்த்தமாகவே இல்லை. गतद्रविणदोहलम् द्रविणदोहलम्नु சொல்ல சொல்றார். இந்த பணத்தினுடைய ஆசை இதுல லோகத்துல என்னன்னா சத்காரம் கீர்த்தி தனம் இதுல எல்லாரும் ஆசைப்படுவார்கள். எல்லாரும் நாம வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை பெருசா கௌரவப்படுத்தணும் கௌரவப்படுத்தணும் தான் ஆசை. அந்த கௌரவத்துக்கு நாம தகுந்தவர்களாக இருக்குமா இல்லையான்றத பத்தி யாருமே விசாரிக்க மாட்டா, அதை பத்தி நினைக்கவே மாட்டா. ஆனா எனக்கு இப்படி கௌரவம் கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். அதே மாதிரி பணம் வேணும்னு ஆசைப்படுறது, மூணாவது புகழ் வேணும்னு ஆசைப்படுறது. இப்ப இருக்கிற நிலையில புருஷனுடைய நிலையில எவ்வளோ பணம் கொடுத்தாலும் எனக்கு வானான்னு உதறிட்டு போற நிலை இவருக்கு வந்துருக்கு. அப்ப எல்லாரும் விரும்புறத வானான்னு பண்ணா அந்த கொல்லத்துக்கே ஒரு நாசத்தை உண்டு பண்ணிட்டார் விவேகன்னு அர்த்தம். இது கத திரவிண தோஹளம் கலிதமானனம் கௌரவம் கலிதமானமும் சம்மானத்துல கௌரவம் இல்லாதவன என்ன நம்மள என்ன பண்ணா என்ன, நம்ம பெருமாள் சேவைக்கு போறோம். பெருமாள் சேவைக்கு போனா ஏகாந்தமா தான் இருக்கு, எல்லாரும் தான் இருந்துருக்கா. அபிஷேக மண்டபத்துல நின்றுண்டே சேவிச்சாலே பெருமாள் கீழே இருந்துட்டு சேவிச்சாலே பெருமாள் நன்னா சேவையாகுது. அப்படி இருந்தா கூட நாம ஒவ்வொருத்தரும் ஆசைப்படுறது உள்ள இருக்கிற கைங்கரிய பொருள் உள்ள அந்த கண்ணாடி அறைக்குள்ளேயே நம்மள ஆயிடுச்சு போய் சேவை பண்ணி வச்சா நம்ம வெளியில இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து பார்த்து இப்படி இப்படி பாக்குறோம். அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாம் கிடைக்காது, எனக்கு கிடைச்சிருக்குது. நான் கண்ணாடி அறையில வந்து நான் கிட்ட நான் சேவிக்கிறேன்னு ஒரு கர்வம் நமக்கு வருது. இந்த பெருமாள் சேவிக்கிற ஒரு விஷயத்துல கூட கர்வம் வருது. என்ன பண்றது நம்மளுடைய ரீதி எது? இப்ப புருஷனுக்கு எந்த சன்மானம் பண்ணாலும் அதை பத்தி விசாரமே படலையா. எத்தனை முதல் தைப்பம் கொடுத்தாலும் சரி, எவ்வளவு மாலை போட்டாலும் சரி, எதுவும் எனக்கு அதெல்லாம் அபேட்சையே இல்லை. எனக்கு நான் அதெல்லாம் தாண்டி நான் இருந்துட்டேன்னு சொல்லி சொல்றேன். கலிதமா நன்னா கௌரவம் எனதி சந்தேகம். சில பேர் பணத்தை விரும்ப மாட்டா, இந்த மாதிரி ஒன்று ரெண்டு கௌரவத்தையும் விரும்ப மாட்டா, ஏதோ இருந்தா கூடாது. ஆனா ஒரு புகழை மாத்திரம் விரும்புவா. என்ன மாதிரி யாரும் இல்லைன்னு எல்லாரும் சொல்லணும், நான் அத்விதீயனா இருக்கேன்னு சொல்லணும்னு எல்லாரும் ஆசைப்படுவான். யசஸ்தியனபிசந்திகம் அந்த யசஸ்லையும் சொல்லி கூட ஆசை இல்லாதவனாக இருந்துருக்கேன், அபிப்பிராயம் இல்லாதவனாக இருந்துருக்கிறேன். யமினமப்யனுக்ரஹதி இப்படி இருக்கிற யோகியையும் கூட அனுக்ரஹதி ஒப்புக்கொள்ளாததாக இருந்துருக்கு. திரஸ்கரண கௌதுக கிரஹ கிரஹீத சித்தே ஜரே இந்த லோகத்துல இருக்கிறவா என்ன பண்றான்னா இப்படி இருக்கிற யோகிகளை கூட அங்கீகாரம் பண்ண மாட்டேன்றான். என்ன அவளால் தான் இது குடும்பம் எல்லாம் கெட்டு போறது, இவளால் தான் எல்லாமே ஆகிப்போச்சுன்னு சொல்லி சொல்றானா. திரஸ்கரண கௌதுக கிரஹ கிரஹீத சித்தே ஜனே இந்த குணங்கள் எல்லாம் மறைக்கிறது, நல்லத்தெல்லாம் மறைக்கிறதாக இருந்துருக்கிற ஒரு ஆசை. இந்த ஆசையினால எல்லாரும் இந்த மனசு பீடித்தமாக இருந்துருக்கு. இந்த ஜனங்கள் நடுவுல நல்லதை யார் தெரிஞ்சுக்க போற? ஒத்தனும் கூட நல்லதையே தெரிஞ்சுக்க போறதில்லை. இதுதான் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். என்ன நீர்வனா என்னை கொண்டாடுற விவேகன் நல்லவன்னு லோகத்துல இருக்கிறவா எல்லாரும் இவன் தான் புதுசா கண்டுபிடிச்சிட்டானோக்கலாம், இது நல்லது இது கெட்டதுன்றதுக்கு இத்தனை நாளா பண்ணிருந்ததெல்லாம் என்ன தப்பா போயிட்டான்னா என்ன நம்மளையே வெய்ய ஆரம்பிக்கிறான். குலட்சயன் கரை இவன் தான் குலட்சயத்தை உண்டு பண்றவன்னு சொல்லி விவேகனை எல்லாரும் வெய்யறாளே அப்படின்னு விவேகன் தனக்குள்ள நினைச்சுக்கிறான். சரி இவர் ஒருத்தரானா நம்மளை கொண்டாடுறாரு, ஆகையால அப்பாவை பத்து சொல்ற தாத்தா அப்படின்னு இந்த பாதி சொல்லச்சேயே அப்படியே வெட்கத்தோட தலை குனிஞ்சு நிக்கிறானா. ஏன்னா தன்னை பார்த்து ஒன்னாலதான்டா எனக்கு இவ்வளவு ஸ்ரேயஸ் வந்ததுன்னு அப்பா சொல்லச்சே அந்த விஷ்ணு பக்தி அப்படியே தலை தனிஞ்சு நின்றுட்டு இருக்கானா. அதுவும் விவேகன் தலை குனிஞ்சு நிக்கிறா. அப்ப விஷ்ணு பக்தியை பார்த்துட்டு சொல்ற பகவன்னு மகாராஜஸ்தி விவேகஸ்தி விவேட்சிதம் விஜ்ஞாபயாமின்னு அந்த விவேகனுக்கு ஏதோ ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிற அவர் என்ன சொல்லணும்னு நினைக்கிறத இப்போ அந்த ரொம்ப ரொம்ப ஒரு உணர்ச்சி பூர்வமா இருக்கிறபடினால அவரால் சொல்ல முடியல. அவர் என்ன சொல்லணும்னு நினைக்கிறத நான் சொல்றேன்னு விஷ்ணு பக்தி சொல்ல ஆரம்பிக்கிறார். அது ராஜாவனுடைய விவக்ஷ ராஜா என்ன சொல்லணும்னு நினைக்கிறான்றத விவேக விஷ்ணு பக்தி என்ன சொல்றான்றத அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். இந்த உபன்யாசத்துல இன்னை தினத்துல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, ஒண்ணு நம்மளுடைய இந்திரியங்கள்லாம் நிகிரகம் பண்ணணும். புலனடக்கம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாத்தையும் எல்லாமே நமக்கு சுலபமா வந்துடாது, எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் வரணும். ஆனா அந்த கஷ்டப்பட்டு வரச்சே நமக்கு, நாம கஷ்டப்படுற காலத்துல யார் யாரெல்லாம் உபகாரம் பண்ணாலோ நமக்கு ஸ்ரேயசு ஏற்படுச்சு. இத்தனை நாள் அவ பண்ண உபகாரத்தை நாம எப்பவும் மனசுல நினைக்கணும். அவளிடத்துல ஒரு பிரீத்தியோடு இருந்துருக்கணும். அவளுடைய அனுமதியை பெற்றுண்டுதான் நாம சந்தோஷத்தை அடையணும். அவளால் தான் நம்ம கிடைச்சது, நம்ம கிடைச்சதுன்றத நம்ம எப்பவுமே நம்ம நினைக்கணும். அதே மாதிரி எந்த வழியில போறதா இருந்தாலும் முன்னாடிய பார்த்து தெரிஞ்சுக்கணும். இது கெட்ட வழி, துர்மார்க்கத்துல போகக்கூடாது. எது நல்ல மார்க்கம்ன்றத தெரிஞ்சுட்டு போகணும். நாம இன்னொரு விஷயம், பெருமாளுடைய அனுகிரகம்ன்றது எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு பிரகாரத்தினால நமக்கு அனுகிரகம் பண்ணுவே. ஆனா இதுக்கு முக்கியமான காரணம் பெருமாளிடத்துல பக்தி வைக்கிறது தான். அந்த விஷ்ணு பக்தி கணக்கு இருந்துட்டோம்னாக்க நம்மள எல்லா சமயத்திலையும் நம்மள ரட்சணம் பண்ணுவே பெருமாள்ன்றது. அடுத்த விஷயம், பெரியவாளா இருக்கிறவா சின்னவாளா இருக்கிறவாள் விஷயத்துல வரச்சே ஆர்தமான சந்தோஷத்தோட அவளிடத்துல நடந்துக்கணும். நாம எப்ப பார்த்தாலும் அவளை விஷண்டே இருக்கக்கூடாது. அவ பண்ற நல்ல காரியத்தை நாம கொண்டாடணும். அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணணும்னு அர்த்தம் இல்லை. அவ நல்ல காரியம் பண்ணா நல்லதுடா, நல்லது பண்றேன்னு அவளை மேலும் மேலும் நல்ல காரியத்தை பண்ணும்படியாக பண்ணணும். இப்படி எல்லாம் ஒவ்வொருத்தரும் நடந்துக்கணும்ன்றத இந்த பாகம் மூலமாக சுவாமி தேசிகன் நமக்கு தெரிவிக்கிற. சுவாமி தேசிகனுடைய அனுகிரகத்தினால நம்ம எல்லாருக்கும் ஸ்ரேயஸ் வரணும்னு பிரார்த்திச்சுண்டு அவர் திருவடியும் தேவபெருமாள் திருவடியிலையும் பிரணாமங்களத்தமா சமர்ப்பிச்சுண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நம.